ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர கமகுடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமெல்லாம் சங்கர தேனம்பாக்க சங்கர தேனினிய சங்கர. ஆன்மீக அன்பர்களே, சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, பறவைகள் வந்து தங்கி போகக்கூடிய இடத்திற்கு வேடம் தாங்கள் என்பதை போல இன்றைக்கு மனித பறவைகள் வந்து தங்கக்கூடிய சரணாலயம் போன்று சென்னையிலே சரணாலயம் என்கின்ற பெயரில் பெரியவருக்கு எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய திருக்கோயில்களும் பூஜை புனஸ்காரங்களும் அனுஷ பூஜையும், அதே போன்று தமிழகத்தின் தலைநகர் நங்கையிலே ஆதிசங்கரருக்கென்று திருக்கோயிலும், 69 ஆச்சாரிய பெருமக்கள் உருவம் பொறிக்கப்பட்ட கோவிலும் நங்கையிலே ஒரு மகாலில் மின்னி மிளிர்வது நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிறது. இவையெல்லாம் பார்க்கின்ற போது ஊர்தோறும் பெரியவருக்கு நாள்தோறும் பெரியவருக்கு பூஜைகளும் திருவிழாக்களும், எங்கு பார்த்தாலும் அனுஷ பூஜை, எங்கு பார்த்தாலும் ஆதிசங்கரின் நாமத்தை உச்சரிக்கக்கூடிய பஞ்சமி பூஜை என்று ஒரு விழாக்கோலம் இன்றைக்கு இந்திய தேசம் கொண்டாடி கொண்டிருப்பதற்கு காரணம், மறை திரு கண்ணதாசன் அவர்கள் இறப்பதற்கு சில தினங்களுக்கு முன்பு சொன்னாராம், காஞ்சி பெரியவருடைய புகழ் அவர் இறைவனோடு கடந்து 100 கழித்த பிறகும் ஒவ்வொரு இல்லத்திலும் புகைப்படம் வைத்து பூஜிக்கக்கூடிய ஒரு மகானாக இந்த மண்ணில் திகழக்கூடிய ஞான சொரூபி என்று. அதனால்தான் அடிக்கடி நான் வார்த்தை சித்தர் வளம்புரியான் வார்த்தையை சொல்லுவேன். அவர் சொல்லுவாராம், அனைத்தையும் கசக்கிய பிறகும் சத்தோடு இருக்கக்கூடிய ஞானப்பழம் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் என்று. இப்படி அறிஞர் பெருமக்களால் வார்த்தைகளுக்கு வர்ணஜாலம் பூசாமல் இதய சிம்மாசனத்தில் இருப்பிடம் போட்டு அமரச் செய்து பூஜிக்கப்பட்ட ஒரு மனித புனிதர் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள். அவருக்கு இந்த ஹரிகதா கேட்கறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறது 79-80 வாக்கில் பெரியவரை சந்திக்க ஹரிகதா பண்ணக்கூடிய ஒருத்தர் வர்றார். அவர்கிட்ட கேட்குறார், பெரியவா எப்படி போயின்னு இருக்கு அப்படின்னார். பெரியவா புண்ணியத்தில் நன்னா போயின்னு இருக்கு. சரி, இப்போ அடுத்து எந்த ஊரில்? பெரியவா, கேட்டவரம்பாளையத்தில் ஸ்ரீராம நவமிக்கு முன்னாடி மகாபாரதத்தினுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லி ஒரு வாரம் ஹரிகதா பண்ண போகிறேன். அப்படியா? பேஷ் பேஷ், ரொம்ப சந்தோஷம், சேமமாக பண்ணு. அதில் சமூக கருத்தை நிறைய சேர்த்துக்கோ. அப்போ உடனே சட்டுன்னு துடுக்கா அந்த ஹரிகதா பண்ணுறவர் இந்த மாதிரி அங்கவஸ்திரத்தை எடுத்து இடுப்பில் கட்டிண்டு, பெரியவா நீங்கள் அனுமதிச்சேன்னா ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். உலகத்திற்கே கீதை சொன்ன கண்ணன், பாஞ்சாலி புகழ்காக்க தன்கை கொடுத்து பாரத போர் முடிக்க சங்கை எடுத்து பாண்டவருக்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்து படிப்பதற்கு கீதை எனும் பாடம் தந்த அந்த கிருஷ்ணனுடைய அம்மா யசோதா இருக்கா பாருங்கோ, கிருஷ்ண மேலே பெரிய அன்புடையவ, இவன் நட்புக்கு ரொம்ப மரியாதை செய்யக்கூடியவன், ஆற்றுல உண்ணாலும் உறங்கினாலும் படுத்தாலும் ஓடினாலும் ஆடினாலும் 10 ஃப்ரெண்ட்ஸோடு தான் இருப்பான். அவர் சொல்கிறார், பாரத கிளைக்கதைகள்னு இது மாதிரிலாம் நிறைய சொல்லுவேன் பெரியவா ஹரிகதாவில். அம்மா மண் பாத்திரத்தில் போட்டு வெண்ணெய் கடைஞ்சி இந்த குழந்தைக்கு கொடுப்பா, இவன் அதை எடுத்து 10 பேருக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவான். கஷ்டப்பட்டு தன் தாய் தயார் பண்ணுறாளேன்னு சொல்லி இவன் எடுக்க கொடுக்க வைக்கிறதுக்கு ஒரு நாளும் யோசித்ததில்ல, வந்தால் அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்டு அப்படியே கொடுத்து அப்படியே அகமகிழ்வான். யசோதை கேட்டால் அம்மா நான் எடுக்கலை, அம்மா நான் எடுக்கலை அப்படின்லாம் பண்ணுவான். கோல் வைத்து அடிப்பா, நான் எடுக்கலமான்னு சொல்லிட்டே எடுத்துட்டு ஓடுவான். அந்த குழந்தைய கையும் கடவுமாக பிடிக்கிறதுக்கு அம்மா ஒரு நாள் திட்டமிட்டு, ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் அந்த காலத்தில் இல்லைங்கிறதுனால, யார் அந்த ஹரிகதா சொல்கிறவர் சொல்கிறார், ஒரு பெரிய மண் கலச பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அதுக்குள்ளே வெண்ணெயை போட்டு அந்த பாத்திரத்தை சுற்றி ஒரு கயிறை கட்டி கயிறுடைய நுனியில் மணியை கட்டி பாத்திரத்தை பரண்மேல வச்சு நுனியை கதவுல கட்டிட்டேன். கிருஷ்ணன் வந்து பார்த்தான், வைக்க வேண்டிய இடத்துல வெண்ணெய் இல்லை, அங்கே எங்கேயும் பார்த்தவன் பரண்மேல பார்த்துட்டான். பரனுக்கு ஏறுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, 6 ஃப்ரெண்ட்ஸை ஏணி மாறி போட்டான்.
பாத்திரத்துக்குள்ளே உட போகும்போது தான் கயிறை பார்த்தான், கயருடைய நுனியில் மணி இருந்தது, பயந்துட்டான். மணிகிட்ட சொன்னால், மணியை எடுக்கிற வெண்ணெயில் உனக்கு கொடுக்குறேன், அடிக்காதேன்னா மணி சொன்னது, நீ வாயை திறந்தா உலகமே தெரியும், சாப்பிடு, நானே உனக்கு உறுதுணையாக இருப்பேன். உண்மையான்னா உறுதியானது. ஏழு குழந்தைகளுக்கு கொடுத்தான், அடிக்கலை. எட்டாவது இவன் எடுத்து மோந்து பார்த்தா அடிக்கலை, இப்படி கொண்டு போனால் அடிக்கலை. நாக்கில் அந்த ஈரத்தில் பட்டோன்னு கலகலன்னு அடித்தது. அம்மா ஓடி வந்து அப்படி அரெஸ்ட் வாரண்ட் போட்டா. அப்போ யசோதைகிட்ட சொன்னால், கொஞ்சம் இருன்னு சொல்லி மணியை பார்த்து சொன்னான், மணிய மனுஷன் தான் என்னை ஏமாத்துறான், எடுக்கிற வெண்ணெயில் பாதி தரேன்னு கூட்டணிக்கு கூப்பிட்டேன், ஏன் இப்படி அடித்து என்னை மாட்டி விட்ட? அப்போ மணி சொன்னது, பரம்பொருளே ஒரு நிமிஷம், ஏழு பேர் கொடுத்தம்போது அடித்தேன்னா அடிக்கலை, வாக்கை கடைப்பிடிச்சேன். எட்டாவது மூக்குக்கிட்ட கொண்டு போகும்போது அடித்தேன்னா அடிக்கலை, நாக்கில் பட்டோன்னு ஏன் தெரியுமா அடித்தேன்? இந்த பிறவியில் நான் பிறந்ததனுடைய நோக்கமே இறைவன் பரம்பொருள் உனக்கு நேவேத்தியம் நடக்கும்போது என் ஓசையை டங் 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 டங்னு எழுப்பணும், என்னை அறியாமல் என் வேலையை சரியாக செஞ்சேன் நானா. இப்போ பாகவதர் ஹரிகதா பண்ணுறவர் சொன்னாராம், மணியே அது வேலையை செய்யும்போது மனுஷன் அது வேலையை செய்யணும்னு சொல்லுவேன் பெரியவா அப்படின்னாராம். பெரியவர் சொன்னாராம், இந்த மாதிரி ராமாயண கதை சொல்கிறவா, பெரிய புராணம் பேசுகிறவா, பாரத கதை சொல்கிறவா, பாகவத கதை சொல்கிறவா, நாராயணம் படிக்கிறவா, சமூகத்து விழிப்புணர்வோடு நிறைய செய்திகளை அடுத்த தலைமுறை இந்த தேசத்தை காக்கிற மாதிரி சொல்லுங்கன்னாராம். அப்போ நம்ம பெரிய செல்ஃப் மோட்டிவேஷன் ப்ரோக்ராம், பெரிய நிறைய கார்ப்பரேட்டில் இன்றைக்கெல்லாம் வந்து டிக்கெட் போட்டு ஹோட்டலில் போய் செல்ஃப் எஸ்டீம், க்ரூமிங், கான்சன்ட்ரேஷன், டீம் ஒர்க், டைம் மேனேஜ்மெண்ட், டீம் பில்டப்லாம் பேசுகிறோம்ல, இதை ஒரு சாதாரண அறிக்கத்தால் ஒரு பாகவதர் அவன் வேலையை அவன் செய்யணுங்கிறத, அப்படி உள்ளங்கை நெல்லிக்கனியாக சொல்லணுங்கிறத பெரியவாவும் குறிப்பு சொல்ல, இவரும் சொல்ல. அப்போ இதெல்லாம் கேட்டபோது நம்ம மனசு எப்படி இருக்குது? ஒரு விசாகா ஹரியோடைய உபன்யாசம் கேட்ட மாதிரி, சிவஸ்ரீ கந்தப்பிரசாத்தினுடைய தேன்கான குரலில் ஒரு பாட்டையும் நாராயண சங்கீதத்தையும் நாராயண நாமத்தையும் கேட்ட மாதிரி, ஒரு திருச்சி கல்யாணராமனுடைய ஒரு பாகவத கதையை கேட்ட மாதிரி மனநிறைவு இருக்குல்ல, இதுக்கெல்லாம் வித்து பெரியவா தான். பெரியவா சொல்கிறபடி அவாவா அவாவா வேலையை செய்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம்.